இந்த நூலை முழுமையா படிச்சு முடிச்சேன். இன்னைக்கு ஒரு நாள்ல படிச்சேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை இந்த நூலை படிச்சிருக்கேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா என்ன படிச்சிருக்கேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ல எனக்கு தெரியல. ஆனா இதனுடைய பல கருத்துக்கள் வந்து என்னுடைய யோசனைகள்ல சிந்தனைகள்ல இருந்திருக்குன்றத இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு ஒரு விஷயங்களையும் பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் செஞ்சோம். இப்படித்தான் நம்ம வந்து மார்க்சியத்தை விளங்கி இருந்திருக்கோம் அப்படின்னு நேத்திக்கு ஒரே நாள்ல உட்காந்து நூலை படிக்கும் போது, அதனுடைய பல அம்சங்களை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அப்ப வந்து இருக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த நூலினுடைய கருத்துக்கள் நமக்குள்ள ஊறிதான் இருந்திருக்கு. நேத்திக்கு வந்து இன்னும் நம்மளுடைய இந்த நீண்ட அனுபவங்களின் ஊடாக இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு எனக்கு பட்டுது. அடிப்படையில வந்து மார்க்சிய நூல்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, எங்கெல்சோ யாரோ சொல்லுவாங்க, எதிராளிகளுக்கு கொடுக்கப்பட்ட விமர்சனமா எழுதப்பட்ட நூல்கள் தான் பெரும்பாலான மார்க்சிய நூல்கள். அது என்ன ஆகும்னா, நேர்மறையா நேர்முகமா கொடுத்த அந்த விமர்சனங்கள் வந்து மறைமுகமா மார்க்சியம் பற்றிய விளக்கமா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து புனித குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, டூரிங்க்கு மறுப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, மெய்யறிவின் வறுமை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மாதிரி தொடர்ந்து ஆரம்பிச்சு இப்ப இந்த அரசும் புரட்சியும் வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்சியத்திற்கு எதிரான மாற்றான கருத்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் இந்த நூல்கள் எல்லாம். இப்படி முக்கியமா நீங்க சொல்லணும்னு நினைக்கிற மார்க்சியத்தினுடைய மிக முக்கியமான நூல்கள் நீங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய பெரும்பாலான நூல்கள் வந்து நேரடியா விமர்சனமாக வைக்கப்பட்டு மறைமுகமா விளக்கமா மாறக்கூடிய ஒரு நூல்களா தான் இருக்கு. அப்படிப்பட்ட வகையில தான் வந்து அரசும் புரட்சியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்சிய பார்வைகளை வந்து மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். இன்னொரு அர்த்தத்துல சொல்ல போனா மார்க்ஸுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மார்க்ஸ் எங்கள்ஸ் எல்லாம் இறந்து ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள இந்த நூல் எழுதப்படுது. 1990களில் எங்கெல்ஸ் இறக்குறாரு, 1917களில் இது வருது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம்தான் இருக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளேயே வந்து இந்த புத்தகத்திலேயே வந்து லெனின் சொல்லுவாரு, இவ்வளவு 30 வருஷத்துக்குள்ளதான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து மார்க்சினுடைய பல எழுத்துக்கள், எங்கெல்ஸினுடைய பல எழுத்துக்கள், பல சிந்தனைகள் வந்து மூடி மறைக்கப்படுது, திருத்தப்படுது, காணாமாக்கப்படுது அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்களை வந்து இந்த நூல்லையே வைப்பாரு. அப்ப வந்து மார்க்சியத்தை வந்து அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய புரட்சிகர தன்மையை வந்து அது லெனினோட வார்த்தைகள்ல சொல்றேன், அதை வந்து வெளிப்படுத்தக்கூடியத, அது வந்து முளைமழுங்கப்படுத்தப்பட்டு, அது வந்து காலத்துல வந்து ஒரு அதுவும் ஒரு பிலாசபி, அதுவும் ஒரு பார்வை, அதுவும் வந்து முதலாளித்துவ சமூக ஜனநாயகங்களுக்குள்ள அதுவும் கரைந்து போகக்கூடிய ஒன்றாக ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் ஒன்று வந்து 2ஆம் அகிலத்துல ஏற்படுது. அதிலிருந்து அதை மீட்டெடுத்த ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து லெனின் வந்து இந்த நூல் வழியா செய்ய முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த நூல் வந்து அடிப்படையில வந்து மார்க்சியம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியவே வந்து அதனுடைய புரட்சிகர தன்மையின் வழியா அதை வந்து மறு உறுதி செய்கிறார் இந்த நூல்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பா முழுக்க வந்து எங்கெல்ஸினுடைய மரணத்திற்கு பின்னாடி 2ஆம் அகிலத்துல இருந்த முக்கியமான மார்க்சிய தலைவர்கள் அவங்கதான் வந்து ஆர்த்தடாக்ஸ், அதிகாரப்பூர்வமான மார்க்சிய ஆசான்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பிளக்கானோவ், அதுக்கப்புறம் வந்து கார்ல் காவ்ஸ்கி, இந்த மாதிரி அவங்க எல்லாம் தான் வந்து எங்கெல்ஸுக்கு பின்னாடி மார்க்சிய மூலவர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தான் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கும் மார்க்ஸ் எங்கெல்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இவங்க மார்க்ஸ் எங்கெல்ஸை வந்து எப்படி வாசிச்சு காமிச்சாங்க, புதிய சூழல்கள்ல எங்கெல்ஸினுடைய இறப்புக்கு பின்னாடியான சூழல்கள்ல அவங்க எப்படி காமிச்சாங்க, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத வந்து இந்த நூல்ல வந்து லெனின் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா விரிவா மறைக்கப்பட்ட அல்லது வந்து கவனிக்காமல் விடப்பட்ட மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய கடிதங்கள், முன்னுரைகள், இதையெல்லாம் முன் வச்சு அதை வந்து ரொம்ப நுணுக்கமா வாய்ச்சி காட்டுறாரு லெனின். அதுதான் வந்து இந்த நூலினுடைய ரொம்ப பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அரசுனா என்ன, பட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா என்ன, வந்து அராஜகதவாதத்துக்கும் மார்க்சியத்துக்கும் என்ன வித்தியாசம், சந்தர்ப்பவாதம் வந்து எப்படி இயங்குது, மார்க்ஸ் எங்கெல்ஸ் வந்து முதலாளித்துவத்தையும் முதலாளித்துவ ஜனநாயகத்தையும் தேர்தலையும் அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமைகளையும் எப்படி பார்த்தாங்க,
இவங்க அதையெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க, ரீஇன்டர்பிரட் பண்றாங்க, இது எவ்வளவு அபாயமானது, இதனுடைய மார்க்சியத்தினுடைய அடிப்படைகளுக்கே இது எப்படி எதிரானது அப்படின்னு சொல்லி கோட்பாட்டு ரீதியாக இந்த விஷயங்களை எல்லாம் விளக்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து நம்ம கவனத்தை இந்த நூலை பத்தி பேசும்போது நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இது வந்து அரசு பற்றிய நடைமுறை சார் பிரச்சனைகளை பேசக்கூடியதோ இல்லாட்டி வந்து ஒரு புரட்சியினுடைய நடைமுறை சார் பிரச்சனைகளை பேசக்கூடியதோ நூல் இல்லை. இது வந்து கோட்பாட்டு விஷயங்களை பேசக்கூடிய நூல். அப்ப வந்து அரசுனா என்ன அப்படிங்கும் போது அரசு எப்படி தோன்றுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவரைக்குமான அரசுகளுக்கும் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி நடந்த பின்னாடி நடக்கக்கூடிய சமூகங்கள்ல இருக்கக்கூடிய அரசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும். அராஜகவாதிகள் சொல்றாங்க வந்து இந்த அரசை வந்து அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப வந்து அரசுங்கிறது வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்றாங்க. மார்க்சியமும் சொல்லுது அரசுங்கிறது ஒழிக்கப்படக்கூடிய, ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப வந்து மார்க்சியம் வந்து எப்ப அரசு ஒழியும் அப்படின்னு சொல்லுது, அப்ப வந்து அங்கதான் வந்து அரசு உதிர்ந்து விழும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை வந்து மார்க்சியங்கள்ஸ் வந்து சொல்றாங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை அந்த அந்த வாக்கிய அமைப்பினுடைய முக்கியத்துவம் முதற்கொண்டு வந்து லெனின் வந்து இந்த நூல்ல வந்து ஆழமா பேசுறாரு. உதிர்ந்து உழும் அப்படின்றது எவ்வளவு அற்புதமான ஒரு சொல்லு, அது ஏன் அப்படி இருக்கு, அதனுடைய அடிப்படை என்ன? இப்ப அராஜகவாதம் வந்து வந்து அரசை வந்து ஒழிச்சு கட்டணும், அரசே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லுது. அராஜகவாதத்தை விமர்சிக்கிறோங்கிற போக்குல வந்து மார்க்சியத்தினுடைய இந்த கண்டென்ட்டையும் அவங்க கைவிட்டுறாங்க சந்தர்ப்பவாதிகள். இது எவ்வளவு மோசமானது ஏன் அப்படின்னு கேட்டா, இதை ஏன் சொல்ல வர்றாரு அப்படிங்கும் போது நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா புரிஞ்சுக்கணும்னு எனக்கு படுது. நான் பேசலாமா பிரவீன், ரொம்ப டைம் ஆயிடுமா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. அப்ப வந்து என்ன இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் பேர் சொல்லியே சொன்னாக்கா கார்ல் காவ்ஸ்கி, பிளக்கானோ போன்றவங்க தலைமையிலான இரண்டாம் அகிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்க இந்த மேற்கு நாடுகள்ல வந்து தேர்தல் முறை வருது, அனைவருக்குமான வாக்குரிமை வருது, பாராளுமன்றங்கள் வருது, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு முறைகள் வருது. அப்ப வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்சியங்கள் காலத்துல கூட இப்படியான ஒரு ஒரு நவீன பாராளுமன்றங்களும் நவீன ஜனநாயக முறைகளும் வந்து முழுமையா வந்து சேரல. அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது மேற்கு நாடுகள்லயே அன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல, மார்க்ஸ் காலகட்டத்துல எல்லாம் கூட வந்து சேரல. பின்னால வந்து அதெல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தொழிலாளி வர்க்கம் தானே வந்து மக்கள் தொகையிலேயே வந்து பெரும்பான்மையினர் தொழிலாளி வர்க்கம். அப்ப அனைவரும் வாக்குரிமையை போடும் போது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசை வந்து தேர்தல் முறையிலேயே வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதானே? இப்ப பாராளுமன்றத்திலையும் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்துகிட்டே வந்து பிரதிநிதித்துவ ஆட்கள் இருந்துகிட்டே வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை ஏன் செய்ய முடியாது? அப்ப வந்து ஸ்டேட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பண்பு ரீதியா மாறிடுச்சு. முடியாட்சிகளுடைய ஸ்டேட்டுகளோ இல்ல வந்து ஒரு முதலாளிகளால பிரபுக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களால் வாக்கு கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ கிடையாது. இங்க மக்கள் அனைவராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட் வந்து தன்னையிலே வேறுபட்ட ஸ்டேட் தானே? அப்ப இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியாது? ஒரு அமைதியான வழியிலேயே வந்து சோசியலிசத்தெல்லாம் நம்ம உருவாக்க முடியும், படிப்படியாக முதலாளித்துவத்திலிருந்து படிப்படியாகவே சோசியலிசத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த சூழல்கள் உருவாக்கி தருதுதானே? அப்ப இதை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாது? இன்னும் ஏன் நம்ம வந்து ஒரு வன்முறையான ஆயுதம் தாங்கிய போராட்டம் இந்த ஸ்டேட்டை ஒழிச்சுட்டு நாம எல்லாத்தையும் முதல்ல இருந்து கட்டி எழுப்பணும் அப்படின்றதெல்லாம் ஏன் அவசியம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்விகளை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. எங்கெல்ஸ் எல்லாம் கூட அவருடைய கடைசி காலங்கள்ல 90களில் வந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றாரு. அந்த விஷயங்கள் பற்றி அவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு. ஆனா வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து லெனின் சொன்னக்கூடிய அளவுக்கு வலிமையாகவும் உறுதியாகவும் கான்கிரீட்டாகவும் பேசக்கூடிய நிலைமைகள் அன்னைக்கு வந்து எழும்பல. ஆனா கூட அவரோடதுல வந்து எங்கெல்ஸினுடைய எழுத்துக்கள்ல இந்த ஒரு 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 அனைவருக்குமான
வாக்குரிமை கொடுக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஓட்டு போடக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்ற முறைகள் வந்து அதை பற்றி விவாதங்களும் அதுக்கான நடைமுறைகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கெல்சனுடைய கடைசி காலங்களே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றிய எங்கெல்சனுடைய விமர்சனங்களும் அவருடைய எழுத்துக்கள்ல இருக்கு. என்ன இருந்தாலும் வந்து அடிப்படையில இந்த ஸ்டேட்டுகள் வந்து சுரண்டலை அடிப்படையா கொண்ட ஸ்டேட்டுகள் தான். மக்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து நம்மளோட குரலை வந்து இன்னும் வலிமையா சொல்றதுக்கு பயன்படுமே தவிர நம்மளுடைய ஆட்சியை அமைப்பதற்கும் ஒரு பாட்டாளி வர்க்க அரசு அமைப்பதற்கும் எல்லாம் வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு துணியில வந்து எங்கெல்சனுடைய எழுத்துக்களும் இருக்கு. ஆனா அந்த எழுத்துக்களை எல்லாம் வந்து இரண்டாம் அகிலத்தை சேர்ந்த இந்த சந்தர்ப்பவாதிகள் வந்து அதை பேச மாட்டேன்றாங்க, அதை மூடி மறைக்கிறாங்க, அதை வந்து பிரபலப்படுத்த மாட்டேன்றாங்க. இந்த அதை வந்து ரொம்ப காலம் தள்ளி போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ஃபெபலுடைய அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப பின்னாடிதான் பதிப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குகல்மேனுக்கு எழுத கடிதங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி பதிப்பிக்கப்படுது, ருஷியால பதிப்பிக்கப்படுது. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நடக்கிற மாதிரி கூட வந்து லெனின் வந்து இதுல சொல்றாரு. அப்போ வந்து இந்த நவீன பாராளுமன்ற நவீன தேர்தல் முறை அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமைகள் வந்து ஒரு வந்து இந்த ஸ்டேட்டோடைய தன்மையை மாத்திடுச்சா, இந்த ஸ்டேட்டுங்கிறது வேற மாதிரி அனைவருக்குமான ஸ்டேட்டா மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள் வந்து எழும்புது. இந்த கேள்விகளுக்கு தான் வந்து சந்தர்ப்பவாதிகளுக்கு இருந்து மார்க்சியத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து லெனின் போராடுறாரு. அப்ப வந்து என்ன சொல்றாரு லெனின் அப்படின்னா, இந்த ஸ்டேட் வந்து அடிப்படையில வந்து முதலாளி வர்க்கத்தினுடைய நலனா, ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே ஒரு வர்க்கத்தின் நலனை பாதுகாக்கிறதுக்கானதாக தான் இருக்க முடியும். ஸ்டேட் வந்து அனைத்து வர்க்கத்துக்கும் ஆனதாகவோ இல்ல வந்து வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய முழுமையான பிரதிநிதித்துவத்தையும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இந்த நவீன ஸ்டேட்டும் இருக்க முடியாது. ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே வர்க்க முரண்பாடுகள் இணக்கம் காண முடியாத ஒரு சமூக வளர்ச்சியினுடைய ஒரு அடிப்படையில இருந்து தான் ஸ்டேட்ன்றது ஃபார்ம் ஆகுது. அப்ப வந்து ஸ்டேட் எப்ப ஒழியும் அப்படின்னா அராஜகவாதிகளுக்கும் மார்க்சியவாதிகளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் அதுதான். ஸ்டேட் எப்ப ஒழியும்னா எப்ப வர்க்க சமூகங்கள் இல்லாத போதோ, வர்க்கங்கள் இல்லாத ஒரு சமூகம் உருவாகுதோ அப்பதான் ஸ்டேட். ஸ்டேட் ஃபார்ம் ஆனதனுடைய பேஸ் எங்க இருக்கு, வர்க்கங்களுடைய தோற்றத்தோட இருக்கு. அப்ப ஸ்டேட் எப்ப ஒழியும், வர்க்கங்களினுடைய அழிவோட தான் ஸ்டேட்ன்றது ஒழியும். இதுதான் அராஜகவாதிகளுக்கும் மார்க்சியவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதே நேரத்துல இந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து அராஜகவாதிகள் என்ன சொல்றாங்க, அடிச்சு ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வந்து மார்க்ஸ் என்ன சொல்றாரு, உதிர்ந்து உழுன்னு சொல்றாரு. அப்பனா அது வந்து இவர் இருக்க பிடிச்சுக்கிறாரு கார்ல் காவ்ஸ்கி, பாருங்க ஸ்டேட்டை ஒழிக்கணுங்கிறத பத்தி எல்லாம் மார்க்ஸ் பேசல, அது வந்து உதிர்ந்து உழுன்னு தான் சொல்றாரு. அப்ப அதை ஒழிக்கிறத பத்தி அராஜகவாதி தான் பேசுவான், நம்ம பேசக்கூடாதுன்றாங்க. அப்பதான் வந்து இந்த நூல்ல வந்து மார்க்ஸ் லெனின் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க, இல்ல அவர் வந்து உயிர்ந்து உழுன்னு சொல்றது வந்து ஒரு ஸ்டேட் சொசைட்டிக்குள்ள ஒரு முதலாளித்துவ சொசைட்டிக்குள்ளேயே உதிர்ந்து உழுன்றத சொல்லல, அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி வந்து அதைதான் வந்து பாரிஸ் கம்யூன் அடிப்படையா வச்சு அவர் செய்தக்கூடிய பாரிஸ் கம்யூன் ஆய்வுகள் எல்லாம் அடிப்படையா வச்சு லெனின் என்ன பேசுறாருன்னாக்க, ஸ்டேட் வந்து தானா உதிர்ந்து உழும், அது வந்து ஒரு ஸ்டேட் சொசைட்டிக்குள்ள இருந்து ஒரு முதலாளித்துவ சொசைட்டிக்குள்ள இருந்து ஒரு புரட்சியே இல்லாம உதிர்ந்து உழும்லாம் மார்க்ஸ் சொல்லல. இப்படியெல்லாம் மார்க்ஸ் பிரிக்கிறதுன்றது வந்து மிக அயோக்கியத்தனமானது. அவங்க எல்லாம் வந்து அவங்களை வந்து மகா மோசமான வந்து வார்த்தைகள் எல்லாம் வந்து இந்த நூல்ல வந்து கால்காவ்ஸ்கி போன்றவங்க எல்லாம் ரொம்ப சீனியர், லெனினுக்கெல்லாம் சீனியரு, எங்கெல்சினுடைய அடுத்தாப்புல வரக்கூடியவர், அவரெல்லாம் வந்து அவ்வளவு மோசமா பேசுறத வந்து அன்றைக்கு அகிலங்கள் இரண்டாம் அகிலத்திலையும் சரி உலக கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவோ பயப்படவோ செய்யக்கூடிய அளவு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து வீராவேசத்தோட வந்து லெனின் வந்து அவங்களை எல்லாம் வந்து பிளாஸ்ட் பண்றாரு இந்த நூல்ல. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க, வந்து பாட்டாளி வர்க்கம் வந்து முதலாளித்துவ ஸ்டேட்டை வந்து இது வழியாதான், வன்முறையின் வழியாக, ஆயுத போராட்டத்தின் வழியாக பலவந்தமாகத்தான் தூக்கி எறியும், தூக்கி எறிய முடியும். அதை வந்து வந்து தேர்தலில் வாக்கு ஓட்டு போட்டெல்லாம் தூக்கி எறிய முடியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இந்த ஸ்டேட்டையும் இந்த ஸ்டேட் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசம், அதாவது வந்து அதிகார வர்க்கங்கள், படைகள், இராணுவம், சிறை, இந்த மாதிரியான எல்லாத்தையும் நீ இப்படியே வச்சுக்கிட்டு இதுக்குள்ள தேர்தலில் ஜெயிச்சு பாராளுமன்றத்தை மட்டும் கைப்பற்றுறதுனாலலாம் வந்து இது எல்லாத்தையும் நீ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரவும் முடியாது. இன்னொன்று இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டாளி வர்க்க அரசை வந்து நீ நடத்தவும் முடியாது. இது எந்த அதிகார வர்க்கங்கள் எல்லாமே வந்து
ஒரு எக்ஸ்பிளைட்டட் கிளாஸ் வந்து உருவாக்குன அதிகாரம் இருக்கும். இந்த படைகள், இந்த ராணுவம், இந்த போலீஸ், இது எல்லாமே வந்து இந்த டோட்டல் செட்டப்புமே வந்து இந்த செட்டப்பை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஸ்ட்ரக்சரே இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க எல்லாம் ஹைலி சேலரிடு, ஹைலி வந்து பெய்டு பீப்புள். இவங்க எல்லாம் வந்து இந்த இந்த ரூலிங் கிளாஸை தான் வந்து பாதுகாப்பாங்க. இப்ப வந்து இந்த இதனுடைய இந்த இதை வந்து முழுக்க ஒழிக்காம தொழிலாளி வர்க்கமே வந்து இதையெல்லாம் தன் கையில் எடுத்துக்காம அதனுடைய அதிகாரத்தின் மீது, அது ஆயுதம் தாங்கிய தொழிலாளர் படைகளால் கண்காணிக்கப்படக்கூடிய, நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட் அப்பாரட்டஸ உருவாக்காம நாம வந்து இந்த அப்பாரட்டஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளால வந்து ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணத்தை தான் வந்து அவங்க வந்து பாரிஸ் கம்யூன்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்ப பாரிஸ் கம்யூன் புரட்சியினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க வந்து கம்யூன்களுடைய நிர்வாகத்தை கொண்டு வராங்க அரசுக்கு பதிலா. அதாவது வந்து பாரிசோனுடைய முதலாளித்துவ ஆட்சிக்கு அரசுக்கும் பதிலா, அதனுடைய அப்பாரட்டஸ்க்கு பதிலா இவங்க வந்து அங்கங்க கம்யூன்கள் உருவாக்குறாங்க. இந்த கம்யூன்களுடைய கூட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. இதுல அதுல இருந்து வந்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அதுல இருந்து செயல்படுறதுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிகாரிகளுக்கான சம்பளம் தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்கு சமமாகவோ அதற்கும் கம்மியாகவோ இருக்கணும். எந்த ஒரு இதுல இருந்து வரணும், வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கம்மியா இருக்கணும், அதே மாதிரி மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை திருப்பி அழைக்கிறது, இந்த மாதிரியான பல புரட்சிகரமான அம்சங்களை வந்து பாரிஸ் கம்யூன்ல, அது வந்து வந்து லெனின் வந்து இதுல திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிசம் பற்றி பேசியவங்க, சோசியலிசம் பற்றி பேசியவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு கற்பனாவாதிகளா இருக்காங்க. அவங்க வந்து வருங்கால சமூகங்கள் வந்து எப்படி இருக்கும், எப்படி இந்த சமூகம் மாறுங்கிறதுலாம் அவங்க கற்பனைகள்ல இருந்து சொன்னாங்க. ஆனா மார்க்ஸ் எங்கெல்ஸ் போன்றவங்க தங்கள் கற்பனைகள்ல இருந்து சொல்றதுக்கு பயந்தாங்க, தன் கற்பனைகள்ல இருந்து எதையும் சொல்லல. அவங்க வந்து பல விஷயங்களை வந்து வரலாற்றின் போக்கிற்கு விட்டாங்க. அப்ப கம்யூன், பாரிஸ் கம்யூன் நடக்கிற வரைக்கும் மாற்று அரசு எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றத பத்தி அவங்க சொல்றதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை போன்றதுல கூட அவங்க வந்து யோசிச்சாங்க. தைரியமா அவங்க எப்ப பேசுறாங்கன்னா, பாரிஸ் கம்யூனுடைய அனுபவங்களை ஆய்வு செய்யறதுல இருந்துதான் கம்யூன் மாதிரியான ஒரு வடிவங்கள் உருவாகும், பாட்டாளி வர்க்க அரசுல வந்து கம்யூன்கள் மாதிரியான வடிவங்கள் உருவாகும் சொல்லிட்டு அவங்க பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து தான் வந்து தங்களுடைய கோட்பாடுகளை உருவாக்குறாங்களே தவிர தங்களுடைய அனுமானங்கள்ல இருந்தும் கற்பனைகள்ல இருந்தும் தங்களுடைய கோட்பாடுகளை உருவாக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து பேசிக்கா நான் சொல்ல நினைக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க வந்து மார்க்சியத்தினுடைய கோட்பாடுகளை, அதனுடைய கோட்பாட்டு விஷயங்களை பேசக்கூடிய, அரசுனா என்னன்ற கோட்பாட்டு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் வந்து சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து மார்க்சியத்தினுடைய புரட்சிகர தன்மையை பாதுகாக்கிறதுக்காக போராடிய ஒரு நூலா வந்து இந்த நூல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து வேற சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து படிப்படி வளர்ச்சி, இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நான் வந்து இதுல தொட்டு காமிச்சேன். நம்ம வந்து இந்த இந்த நூல்கள் குறித்து நம்ம வந்து தொடர்ந்து உரையாடி மார்க்சிய கோட்பாட்டு விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய நாலேஜ வந்து நம்ம வந்து விரிவுபடுத்திக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி இதுல ரொம்ப எனக்கிட்ட ஒரு பல சந்தேகங்கள் இருந்தது. இப்ப வந்து இதுல மார்க்ஸ் சொல்லுவார், லெனின் சொல்லுவார், இந்த நூல்ல வந்து 900,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல வந்து 9,900 பேருக்கு வந்து மார்க்சியம் தெரியல அப்படிம்பாரு. ஏன்னா 10 பேர்லயும் கூட 9 பேருக்கு பிரச்சனை இருக்கு, அதுலயும் ஒருத்தர் தான் உருப்படியா தெரிஞ்சுப்பாரு அப்படின்லாம் 2-3 இடத்துல சொல்லுவாரு. உண்மையிலேயே நாம எல்லாருமே கூட இந்த நூலெல்லாம் ஆழமா படிச்சு இது சொல்லக்கூடிய ஸ்டேட்னா என்ன, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா என்ன, சர்வாதிகாரம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஏன் மஸ்டா இருக்கு, அராஜகவாதத்துக்கும் மார்க்சியத்துக்கும் என்ன வித்தியாசம், சந்தர்ப்பவாதிகள் எப்படி பேசுவாங்க, சந்தர்ப்பவாதிகள் பேசுற மார்க்சியத்துக்கும் புரட்சிகர மார்க்சியத்துக்கும் நீங்க பேசுறது அடைச்சடைச்சு கேக்குது தோழர். அப்படிங்களா, பேசுங்க பேசுங்க. எனக்கு தெளிவாதான் கேக்குது. பேசுங்க பேசுங்க தோழர், பேசுங்க. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க,
வந்துட்டு அதான் இந்த சந்தர்ப்பவாதம் இவங்களுக்கும் மார்க்சியத்துக்கும் புரட்சிகர மார்க்சியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து பேசும்போது நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கிட்டையும் வந்து இவர் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஸ்டேட்டை பற்றிய நம்மளுடைய புரிதல்கள்லையும் லெனின் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கான்கிரீட்டான உறுதியான மார்க்சிய புரிதல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீப்பா நம்மளை வந்து செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணி, செல்ஃப் கிரிட்டிசைஸ்னா அது வந்து விமர்சனம்னு அர்த்தம்ல, அனலைஸ் பண்ணும், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கு, இவர் என்ன சொல்ல வராரு, இவர் சொல்றதைத்தான் நம்ம விளங்கிக்கிறோமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமா நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியங்கள் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு படுது. அதே நேரத்துல வந்து 1917 எழுதப்பட்டிருக்கு இந்த நூல், இன்னைக்கு வந்து 2021 கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கும் மேல ஆயிடுச்சு. லெனின் காலகட்டத்துக்கும் நம்ம காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் வந்துருச்சு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த இந்த நூல்ல வந்து சில விஷயங்களை விவாதிப்பாங்க. என்ன மாதிரி விஷயங்களை விவாதிப்பாங்கன்னா வந்து இந்த வரி வசூல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அரசுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றது அதிகார வர்க்கம் பண்ணுது, அவங்க வந்து பெரிய திறமைக்காரனா இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியமா இருக்கு அப்படின்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கணக்கர் மாதிரியான எழுத்தர் மாதிரியான ஆட்களை வச்சு கூட சிம்பிளா பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறிடுச்சு அப்படின்லாம் அன்னைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தான் வந்து தேவை, நம்ம ஜனநாயகத்தை வேணாம்னு சொல்லல, முதலாளித்துவ பாராளுமன்ற முறைகளை தான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர ஜனநாயகங்கிறது நம்மளோடதுலயும் இருக்கணும், நம்மளோட ஜனநாயக வந்து பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஒழிக்கவே முடியாது, அது வந்து தேவையான அவசியமான ஒரு விஷயம் அப்படின்லாம் வந்து லெனின் இந்த நூல்ல பேசுவாரு. அப்ப இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அந்த தொழில்நுட்பங்களும் அதுக்கப்புறம் வந்து நிர்வாக முறைகளும் நவீன முறைகளும் வளர்ச்சி அடைந்திருக்கும் போது அன்றைக்கு விட இன்னைக்கு வந்து இன்னும் சிறப்பாகவே அனைத்து மக்களுடைய அதிகாரத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கும் அதை வந்து செய்யறதுக்குமான வாய்ப்பு வசதிகள் வந்து லெனின் காலகட்டத்தை விட இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. இதை நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு இருந்த தடைகளும் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் நம்ம இன்னும் முன்னேற முடியும், ஆனா அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்களும் வாய்ப்புகளும் வந்து அரசு முறைகளும் நிர்வாகங்களும் கல்வியும் அந்த காலத்துலலாம் வந்து கல்வியெல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடையலை. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்கவே வந்து கல்வி வந்து அவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்குது, முதலாளித்துவத்துக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தான். அப்ப வந்து இன்றைக்கான ஒரு சோசியலிச சமூகங்களுடைய உருவாக்கம் வந்து அதை விட இன்னும் வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் அதுல இருந்த பல சிக்கல்களும் அது ஏற்படுத்தின பல பிரச்சனைகளையும் நம்ம தாண்டுவதற்கான வாய்ப்பு வசதிகளும் வந்து இன்றைய 21வது நூற்றாண்டுல வந்து ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் கூட நம்மளுடைய உரையாடல்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த நூல்ல வந்து கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், பேசுறது கேக்குது தானே? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேன், அதுல என்ன சொல்லுவாங்கன்னா சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் வந்து ஸ்டாலின் சொன்னார்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் அடிப்படை வந்து மார்க்ஸ் எங்கெல்ஸே பேசியிருக்காங்கிறது வந்து இந்த நூல்ல வந்து நம்ம படிக்கும் போது தெரியும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப வந்து உற்பத்தியில தங்களுடைய அவங்க ஆற்றலுக்கு ஏற்ப உழைச்சி கொடுக்கலாம், அவங்க அவங்களுடைய அவங்க உழைப்புக்கு ஏற்ற வந்து ஊதியத்தை கொடுக்கலாம். ஆனா வந்து இது வந்து ஒரு முதலாளித்துவ முறை தான், ஏன்னா அவன் கூலி முறையில தான் இது இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா அவன் தன் சக்திக்கு ஏற்ப உழைக்கிறான், அவன் உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் கொடுக்குறோம். இது கூட ஒரு விதமா மார்க் சொல்லுவார், இது கூட ஒரு விதமான கூலி முறையினுடைய ஒரு முதலாளித்துவ சுரண்டல் முறையினுடைய அடிப்படையா தான் இருக்கு. உண்மையா கம்யூனிசத்துல வந்து அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப உழைப்பாங்க, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப வந்து எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 2 பேர் தான் உள்ள ஒரு குடும்பமா இருக்கும், ஆனா வந்து அவர் வந்து சக்திக்கு ஏற்ப உழைப்பாரு, ஆனா 2 பேருக்கு தேவையானதை அவர் வந்து வருமானமா வாங்கிப்பாரு. ஆனா இன்னொருத்தர் குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, அப்ப அவங்க 4 பேருக்கு ஏத்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல நீ வந்து உங்க வீட்டுல 2 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி நீ என்ன உழைச்சியோ அதுக்குரிய கூலி தான் உனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமை சோசியலிசத்துல இருக்கும் அப்படின்லாம் வந்து மார்க்சினுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த நூல்ல பேசுவாங்க. ஆனா வந்து நாம வந்து கடைசியா சோவியத் யூனியன் வந்து 80களில் வீழ்ச்சி அடையுது. நான் சமீபங்களில் நிறைய வந்து சோவியத் யூனியனுடைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் டிவியில யூடியூப்லலாம். அப்போ வந்து சமீபத்தில் நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஒரு டிராவலர் ஒருத்தர் வந்து
பிரம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு. ருஷியாவில் வந்து பிரம் 36 ஒரு நகரம் இருக்கு. அங்கே தான் வந்து குலாக்குகளுடைய கட்டாய உழைப்பு முகாம்கள்லாம் வந்து அந்த நகரத்தில் தான் இருந்திருக்கு. அந்த நகரத்துக்கு போவார். அந்த நகரம் பக்கத்தில் தான் எல்ச்சின் பிறந்த நகரம். எல்ச்சின் தான் வந்து சோவியத் யூனியனுடைய கடைசியாக வீழ்ச்சியடைய வச்சு அதை வந்து முதலாளித்துவ நாடாக மாற்றிய கடைசி அதிபர், சோவியத் யூனியனுடைய கடைசி அதிபர் எல்ச்சினாக தான் இருந்தார். அந்த ஆள் வந்து பயங்கரமான கரப்டு, அவ்வளோ கோடி ரூபா வந்து கரப்ஷன் பண்ணார் இந்த ஆள். அந்த ஆளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து நினைவு ஸ்தூபங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இந்த டிராவலர் நிற்கும் போது ஒரு பெண், ருஷிய பெண் ஒருத்தவங்க அவங்க குழந்தையோட வராங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சோவியத் யூனியன் காலகட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து எல்சின் தலைமையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டோர்ஸுக்கு போனோம்னா எங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டு கூட அங்கெல்லாம் ஆல்டர்னேட் எடுக்கிறதுக்கு இருக்காது, உணவு தட்டுப்பாடு உடை தட்டுப்பாடு எல்லாம் அவ்வளவு இருந்தது, இன்னைக்கு நிலைமைகள் எவ்வளவோ மாறி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து நம்ம கம்யூனிஸ்டுகள் கூட நிறைய பேர் சோவியத் யூனியனுக்கு போனவங்க கூட இதே மாதிரி கடைசி காலகட்டங்கள்ல அங்கே இருந்த நிலைமைகளை பற்றி இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குடிகாரர்கள் வந்து உலகத்திலேயே ரொம்ப அதிகம் வந்து முன்னாள் சோவியத் யூனியன் தான், முன்னாள் சோவியத் யூனியன்ல ருஷியாவிலையும் சரி அது அதனுடைய சோவியத் யூனியனுடைய பங்கமா இருந்து இன்னைக்கு தனியா பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்லையும் சரி, உஸ்பெகிஸ்தானு அப்புறம் வந்து சைபீரியா இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கு போனாலும் குடிகாரர்கள் அதிகம், மக்கள் காலையில இருந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக இப்படியான ஒரு மோசமான நிலைமைகளை நோக்கி போச்சு. மார்க்ஸ் லெனின் இவ்வளவு பேசியிருக்காரு, இவ்வளவுலாம் யோசிச்சிருக்காங்க, ஆனா வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம் காலகட்டங்களில் வந்து. நீங்கள் ஐரோப்பாக்குள்ளே போனாலோ முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளுக்கு போனாலோ நம்ம வந்து மார்க்சியத்தையும் கம்யூனிசத்தையும் ஆதரித்து பேசுறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் வந்து லெனின் காலகட்டத்தில் அந்த நிலைமைகள் இல்லை. ஏன்னா அது ஆட்சிக்கு வரல, அதுக்கு பின்னாடி 1917 பின்னாடி உலகின் வந்து 2/3 நாடுகள் வந்து கம்யூனிச ஆட்சியின் கீழே இருந்தது. அதனுடைய நன்மையும் தீமையும் அந்த நாடுகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கு. இன்னைக்கும் அதனுடைய நன்மைகளும் தீமைகளும் இருக்கு. ஆனா கூட பெருவாரியான மக்கள் கிட்ட போய் நம்மளால வந்து ஒரு இந்தியா மாதிரி நாடுகள்ல நம்ம மார்க்சியம் பேசுற மாதிரி அவங்க கிட்ட போய் கம்யூனிசத்தை ஆதரிச்சோ மார்க்சியத்தை ஆதரிச்சோ பேசுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் மாறி இருக்கு. இந்த சூழல்களை எல்லாம் கூட வந்து இந்த நூல்களின் பின்புலத்துல நாம கற்றுக்கொள்ளவும் படிக்கவும் புரிஞ்சுக்கவும் அதற்கான காரணங்களை இன்னும் ஆழகலமா தேடவும் கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் இடையிலான வித்தியாசங்களை ஆழமா பார்க்கவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். நன்றி, நன்றி தோழர்.